கமட்டி எல்லையிலே அம்மனா ஜக்கமட்டி எல்லையிலே ஜக்கமட்டி எல்லையிலே நான் சமத்தலகே நான் புரந்தேன். சர்பத் வேணுமா என்ன கேளுங்க, கட்டிங் சரக்கு வேணுமா என்ன கேளுங்க, தூக்கி போட்டு மிதிக்கணுமா என்ன கேளுங்க. பாண்டிமுனி அலட்சம் இந்த வெள்ளையுமான வெள்ளச்சாமியும் அந்த பாண்டிமுனி எல்லைக்கு முன்னோடியாக கட்டுப்பட்டவர் தெய்வம் அவளை அழைச்சு பார்க்கணுமா இல்லையா? எங்கே இருக்கிறீங்க வாங்க. தூங்குறவெல்லாம் தயவு செய்து எந்திரிச்சு உட்காருங்கம்மா. எந்திரிக்க எந்திரிக்க எந்திரிக்க. வெள்ளையுமாள் வெள்ளச்சாமி கதை படிக்கிற நேரம், அழைக்க போற நேரம், சாமி அழைக்க போறோம்யா. இருக்கிறதா இருங்க, வீட்டுக்கு போயிடாம. ஆமா, எந்திரிச்சு வீட்டு கிளம்பிடாதீங்க. இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மா மதுரை பாண்டிமுனி தெய்வத்தை கட்டுப்பட்டவங்க, மனிதரா வந்து கலியுகத்துல கலியுக தெய்வமா இருக்கக்கூடியவங்க. இப்ப இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மால் அழைக்கக்கூடிய நேரம், இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளுக்கு பிடிச்சது ஆறாவர சத்தம் தான். நீங்கள பார்த்துருக்கலாம் பார்க்காம இருக்கலாம், ஒருத்தர் வந்து வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இறங்கிட்டா அவங்கள வழி அனுப்பும்போது ஆட்டம் பாட்டத்தோட கைத்தட்டல் சத்தத்தோட ஆறாவர சத்தோட அவங்களுக்கு கேட்டதெல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து வழி அனுப்புறதான் முறை. இங்கே வெள்ளச்சாமி வெள்ளையம்மா அழிக்க போகிறோம். இந்த பாண்டிச்சாமி நாடகம் பார்த்துருக்கலாம் பார்க்காம இருக்கலாம், அன்பு உள்ளங்கள் எல்லாம் கைத்தட்டுங்கம்மா, எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க. பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்து இருந்தட்டா ஒரு பணம் தெய்வம்னு சொல்லுவாக, அவங்களுக்கு எடுத்து படையில் வச்சு தெய்வமாக கும்பிடுவாக. ஆனால் ஒரு பாண்டிமுனியுடைய வாசலையில் போய் ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் இறந்து கலியுக தெய்வமாக நிலாட்டப்பட்ட எல்லை மதுரை பாண்டிமுனியுடைய வாசல். அவர் எல்லையில் பார்க்கலாமா, இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமியினுடைய அருள் தொட்டும் இந்த ஒரு மந்தையில் இருக்கக்கூடிய ஆளுகங்கே வா. உங்களுக்கு எதுக்கு மேல வறுமையா கருப்பன் அழைக்கையில கிளம்பிடுவாங்க. மதுரக்கட சந்தனமா மதுரக்கட சந்தனமா, நான் சண்டால வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி எனக்கு மான மதுரை சேவல் கட்டான். மதுரக்கட சந்தனமா மதுரக்கட சந்தனமா மதுரக்கட சந்தனமா, நான் சண்டால வெள்ளச்சாமி எனக்கு மான மதுரை சேவல் கட்டான். அடகிடக்கு யானமளவத்தக்கடை யானமளவத்தக்கடை, இந்த சண்டார வெள்ளச்சாமி எனக்கு எருகிறக்கோ சிட்டம்பட்டி. யானமலை ஒத்தக்கடை யானமலை ஒத்தக்கடை, இந்த சண்டார வெள்ளச்சாமி எனக்கு அருகிருக்கோ சிட்டம்பட்டி. சக்கமட்டி எல்லையிலே அம்மன ஜக்கமட்டி எல்லையிலே ஜக்கமட்டி எல்லையிலே நான் சமத்தலகே நான் புரந்தேன். நான் சக்கமட்டி எல்லையிலே நான் சக்கமட்டி எல்லையிலே சக்கமட்டி எல்லையிலே வாடா இந்த சண்டாள வெள்ளச்சாமி சமத்தலகே பிறந்தவண்டா. அம்மனா உசலம்பட்டி சீமகிலே உசலம்பட்டி சீமகிலே, இந்த சண்டால வெள்ளச்சாமி உயரமா வந்தவனா. உசலம்பட்டி சீமகிலே உசலம்பட்டி சீமகிலே வாடா, இந்த சண்டால வெள்ளச்சாமி உயரமாய் பிறந்தவண்டா. அடடம் மதுரக்கடே கண்ணனுக்கு சந்தனமா சந்தனமா சந்தனமா
யானமலை பத்தக்கட ஜக்கமட்டிகள பிறந்து பிறந்து எப்படி ஒரு பேர் புகழோடு வாழ்ந்த மனிதர் சாமி, இப்படி எல்லாம் பேர் பெற்று வாழ்ந்த மனிதர் எப்படி 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 ஹரணா ஒருத்திக்கு ஒரு மகனா, நான் ஒருத்திக்கு ஒரு மகனா, ஒரு மகனா இந்த சண்டால வெள்ளச்சாமி ஓவியம்மா பிறந்தவனா, நான் ஒருத்திக்கு ஒரு மகனா, ஒருத்திக்கு ஒரு மகனா, ஏய் இந்த சண்டால வெள்ளச்சாமி நீ ஓவியம்மாய் பிறந்தவன்டா. அடனா செம்பாகி பெற்றெடுத்த, செம்பாகி பெற்றெடுத்த, நான் சண்டால பாவி செல்ல மகே வெள்ளச்சாமி, செம்பாய் வெட்டெடுத்தே, செம்பாய் வெட்டெடுத்தே, செல்ல மகே வெள்ளச்சாமி. அண்ணே ஒரு வாரத்துக்கு அண்ணன் இல்லாம இருந்துருவேன், அப்படியா? எது இல்லாம இருக்க மாட்டேன். ஏய் போத போத, இந்த உடம்புல உரல ரத்தமா அம்படு சாரா தெரியுமியா? எப்பேற்பட்ட குடியாரே உங்களுக்கு முன்னாடி அடகிடக்கு கிண்ணிகளே சாராயம்மா, கிண்ணிகளே சாராயம்மா, கிண்ணிகளே கிண்ணிகளே அரணாங்கஞ்சா கொடி போதகிலே பட்ட சாராய போதகிலே, இன்னைக்கு அண்ணன் மனே தான் நடந்தா, கஞ்சா குடி போதையிலே பட்ட சாராய போதையிலே, பாட்டுக்கு தாயா ஏ கட்டலகே ஓடிவாரா. அரணா ஒருத்திக்கு தாழச்சாமி ஒரு மகனா, ஒரு மகனா, ஒரு மகனா, ஒரு மகனா, ஒரு மகனா, போறேன் இல்ல நீங்க அவசரமா போறேன் போறேன்ற இல்ல நான் போறேனா நீ போயிட்டு வான்னு சொல்லியா? நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. அப்ப நீ என்ன பண்ற? இங்க நான் என்ன பண்றேன்? நீனும் போயிட்டு வந்துரு, நான் நாடகம் பாக்குறேன். முன்னாடி உட்காரியா போய். அப்ப எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? காலையில வாங்கிக்கலாம். காலைல கொடுத்துருவாரா? பெருசா கொடுப்பாரா சின்னதா கொடுப்பா? ஒரு பொட்டணம் கட்டி கொடுப்பா வாங்கிக்க. பொட்டணம்? யோ என்னயா சொல்ற? இல்ல மடிச்சு கொடுப்பாங்க. என்ன வெள்ளச்சாமி, மாடு பிடிக்க போனோம். சரி அப்படிதானே, தயவு செஞ்சு போயிட்டு வரங்க. சரிங்க. நண்பர்களை பார்க்கணும் அண்ணே. தயவு செய்து எல்லாம் ரொம்ப நாள் முழிச்சிருக்கீங்க. உங்களுக்கு டீ வேணுமா என்ன கேளுங்க. என்ன சொல்றிய? காபி தண்ணி வேணுமா என்ன கேளுங்க. சர்பத்து வேணுமா? அதான் நானும் சொன்னேன், சர்பத்து வேணுமா என்ன கேளுங்க. கட்டிங் சரக்கு வேணுமா என்ன கேளுங்க. தூக்கி போட்டு மிதிக்கணுமா என்ன கேளுங்க. ஆனா காசை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. சரி மாடு பிடிக்க போகணும். எனக்கு என்னோட நண்பர்கள்லாம் நிறைய வருகிறாங்க. எங்க? என்னுடைய நண்பர்கள். சரி. ஆனா என் நண்பங்க எல்லாம் என்ன மாட்ட குடியார பேளுங்க. இந்நேரம் எந்த கருவக்காட்டில் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு
இன்னைக்கு போகணும் ஆடு பிடிப்பதற்காக.